Praise the Lord Church. உங்க எல்லாரையும் இந்த midweek service-க்கு நாங்க வெல்கம் பண்றோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். இந்த நேரத்துல நீங்க கழிச்சு போய் இருக்கலாம். வேலையில இருந்து இப்பதான் வந்திருக்கலாம். இல்ல இப்பவே சில பேர் இப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இந்த சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணனும்னு நீங்க நினைச்சீங்க. இந்த நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களை சூழ்ந்து கொண்டிருக்குது. விசுவாசத்தோட கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்க தொடங்கலாமா? நன்றி இயேசுப்பா. அவருடைய நாமம் உயர்ந்த நாமம், எல்லா சூழ்நிலைக்கும் மேலாக ஆளுகை செய்கிற நாமம், இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கும் போது அதிசயங்கள் நடக்கும். விசுவாசத்தோட நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? நன்றி இயேசுவே, ஆராதிக்கிறோம்.
ரோஜா லில்லி புஷ்பமான நம்ம நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செலுத்துவோமா. நம்ம எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென் ஆமென். அவருடைய நாமத்தினால் கூடாதது எதுவுமே இல்லை. அந்த நாமம் நமக்கு சொந்தமாயிருக்கிறது. ஆமென். சங்கீதத்துல படிக்கிறோம், ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய கண்களை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கலாமா? கண்களை ஏறெடுத்து அவரை பார்த்து நம்ம பாடும்போது அநேக அற்புதங்கள் நம்மளால பார்க்க முடியும். எது நடந்தாலும் நடக்கலனாலும் அவர் தேவனாய் இருக்கிறதுனால மட்டுமே நம்ம அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? கண்களை ஏறெடுத்து அவரை பார்ப்போம். நன்றி இயேசுவே. வந்திருக்கிறோம் அப்பா, உங்க பிரசன்னத்தின் ஆலைகளை நிரப்புங்க. எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய கண்களை உங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறோம். Yeah.
நன்றி சொல்லலாமா நன்றி ஆண்டவரே அப்பா உமக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலமா எங்ககிட்ட பேசுங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்துங்க இயேசுப்பா உங்களுடைய வார்த்தையை நாடி தேடி வந்திருக்கிறோம் அப்பா எங்களை அழைத்து கொள்ளுங்க எல்லாவற்றையும் கருத்துல கொடுத்திருக்கிறோம் முற்றிலும் முற்றிலும் அழகான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இன்னொரு அருமையான ஆராதனை நேரம் கர்த்தருடைய பிரசன்னம் வீடுகள் தோறும் நம்மளை நிரப்பிட்டு இருக்குது மத்திய வாரத்துல அவரை தேடுறதுக்கும் தொழுது கொள்றதுக்கும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்துக்கிறது மிக அருமையான விஷயம் கர்த்தர் அதை கனப்படுத்துறார் அவர் நம்ம மேல பிரியமுள்ளவரா இருக்கிறார் நம்மளை விசேஷித்த வகையில ஆசீர்வதிப்பார் நம்ம ஒரு அருமையான சீரீஸ்ல இருக்கிறோம் சங்கீதம் 23ல இருந்து நன்மைகளையும் சத்தியங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அநேகர் இந்த மெசேஜஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதனால அநேகர் அவங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்ன்றத நம்ம இதில் மெடிடேட் பண்ண முடியுது இந்த சங்கீதத்தை ஏன் அவர் ஃபேமஸ் ஆக்கியிருக்கிறார் நினைக்கிறீங்க ஏன்னா இந்த சங்கீதத்தில் அவர் எவ்வளோ நல்லவர் அவர் எவ்வளோ கரிசனை உள்ளவர் எப்படி அவருடைய ஜனங்க அவரை மெய்ப்பராக பார்க்கணும்னு தேவன் விருப்பப்படுறாருன்றதை நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம் பாருங்கள் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் சபையின் காலம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது ஏசு கிறிஸ்து அவருடைய சபைக்கு மெய்ப்பராக இருக்கிற ஒரு காலம் அதனால் இது ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சங்கீதத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு அவர் விருப்பப்படுறார் அது மட்டும் இல்லை பாருங்களேன் இந்த சங்கீதத்தின் ஒரு முக்கியமான நன்மை பரிபூர்ண ஜீவன் யோவான் 10:10 இயேசு சொல்கிறாரு என்னுடைய ஆடுகளுக்கு நான் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு 11 வசனத்தில் சொல்கிறாரு நானே நல்ல மெய்ப்பன் அப்போ நல்ல மெய்ப்பனை பின்தொடர்ற ஆடுகள் மட்டும்தான் பரிபூர்ண ஜீவனை அடைய முடியும் இந்த சங்கீதத்தின் போதனையில் அதை நம்ம கற்றுக்கலாம் பாருங்கள் முதல் வசனத்திலே இந்த ஆடு பாடுது கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு அர்த்தம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால எனக்கு குறைவில்லை அவர் பார்த்துக்கிறார் பாரு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார் அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி அவர் அவருடைய நாமத்து நிமித்தம் பாரு ஏன் கிரியைகள் நிமித்தம் இல்லை ஏன் யோகியத்தின் நிமித்தம் இல்லை அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் வழி நடத்துகிறார் என்னை நல்லா வழி நடத்துகிறார் நம்பிக்கை நடத்தி கொண்டு வந்து விடுறாரு 4 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் அப்படின்னார் அவர் சொல்லலை கர்த்தர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே வழி நடத்தி என்னை சோதித்து பார்த்தார் அப்படின்னு வரலையே அவரே பண்ண தப்புனால போய் மரண இருளின் பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிட்டார் ஏன்னா ஒரு சில ஆடுங்க இருக்குமா பார் எனக்கு எல்லாம் தெரியும் இந்த மெய்ப்பர் கெடுக்கிறாரு இந்த பக்கம் எவ்வளோ நல்லாகுது அந்த பக்கம் தான் குன் போவார் இவர் எனக்கு தெரியும் நான் போகிறேன் பே அப்படின்னு அது போயிடுது அந்த மாதிரி தான் இந்த ஆடு மாட்டிக்கிச்சு சங்கீதக்காரன் மாட்டிக்கினார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போய் நான் மாட்டிங்கனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் ஏன் நம்மளே தப்பு பண்ணாலும் கர்த்தர் நம்மளை தேடி வர்றார் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் போயிட்டேன் ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க அவர் தான் நல்ல மெய்ப்பர் கமான் அவர் நமக்காக 99 ஆடுங்களை விட்டுட்டு நம்மளுக்காக வந்தவர் தானே அவர் வந்ததுனால சங்கீதக்காரன் சொல்கிறாரு நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் ஏன் தேவரீர் என் கூட இருக்கிறீங்க நம்பர் ஒன் அடுத்தது பாருங்களேன் உமது கோல் அப்போது அந்த இடத்துல அந்த ஆடை கடிக்கிறதுக்கோ நாசப்படுத்துறதுக்கோ தொல்லை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிற ஓநாயங்களாக இருக்கட்டும் கரடியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் அதுங்களை தாக்குறதுக்காக அதுங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக மெய்ப்பர் கோலோடு வந்திருக்கிறார் நம்மளை அடித்து காலை ஒடிச்சு இன்னும் போவியா இன்னும் போவியான்னு கேட்குறதுக்கு இல்லை நமக்கு எதிர்த்து வர்ற எல்லா எதிரிகளுடைய தலைக்கு ஒரு PhD கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ் கொடுக்கணுன்றதுக்காக அவருடைய கோல் எடுத்துட்டு வந்திருக்கிறார் அந்த கையில கோலை பார்த்த உடனே அந்த ஆடுக்கு ஒரு சந்தோஷம் ஓ நான் சேஃபா இருக்கிறேன் பாருங்க ஒரு செம்மறி ஆடுக்கு டிஃபென்ஸ் இல்லை செம்மறி ஆடுக்கு வந்து தன்னைத்தானே தற்காத்துக்கிற அந்த திறன் இல்லை ஆனா மெய்ப்பர் இருக்கிறார் மெய்ப்பர் பாதுகாக்கிறார் மெய்ப்பர் செய்கிறாரு கோல் மட்டும் இல்லை தடி இருக்குது தடினா என்ன அர்த்தம் தாங்கி நடக்கிறதுக்காக அந்த ஆடை தூக்கி விடுறதுக்காக அந்த ஆடை பராமரிக்கிறதுக்காக கிருபை அவைலபிளாக இருக்குது அந்த தடி அவருடைய கிருபை கடையாளம் கமான் இதனால தான்
அந்த மரணையர்களின் பள்ளத்தாக்குல கூட எந்திரிச்சு நடக்க முடியுது. பார், மரணையர்களின் பள்ளத்தாக்குல நான் அங்கேயே செட்டில் ஆயிடுறேன் அந்த ஆடு சொல்லாம, அங்கேயே செத்துறேன்னு சொல்லி உட்காந்து அழாம, நான் நடப்பேன் ஏன் சொல்றேன் அந்த ஆடு, நான் நடக்கிறேன் ஏன் சொல்லிட்டு இருக்குது ஆடு, ஏன் தெரியுமா? ஏன்னா மெய்ப்பர் இருக்கிறார், அவருடைய கோல் இருக்குது, அவருடைய தடி இருக்குது. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், மெய்ப்பர் இருக்கிறார், அவருடைய கோல் இருக்குது, அவருடைய தடி இருக்குது, அதனால நான் எந்திரிச்சு நடப்பேன். அதனால நானும் முன்னேறுவேன். ஏன்னா நான் இருக்கிறது வேணா மரண இருளின் சூழல்ல இப்ப இருக்கலாம், ஆனா மெய்ப்பருடைய பிரசனம், அவருடைய கோலம், அவருடைய தடியும் எனக்கு ஆறுதலை கொடுத்து, எனக்கு தைரியத்தை கொடுத்து, எனக்கு பலனை கொடுத்து, பிரச்சனை மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும், கடன் பிரச்சனைகள் மத்தியிலும், வியாதி மத்தியிலும், என் தரிசனத்தை நோக்கி, கர்த்தர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிற நோக்கத்தை பார்த்து நான் முன்னாடி போக முடியும். பக்கத்தில் இருக்கங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நான் முன்னேறிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கமான், வி கேன் வாக் ஃபார்வர்ட் பிகாஸ் His presence and His rod and His staff are present in the valley. பள்ளத்தாக்குல அவருடைய பிரசன்னம் இருக்குது, அவருடைய கோல் இருக்குது, அவருடைய தடி இருக்குது. முன்னாடி போக முடியும். எங்க போறது முன்னாடி நமக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த வசனத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். வாங்க எல்லாருமே 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது ஒரு நிறைஞ்ச வசனம் பாருங்க, இது ஃபுல்லி லோடட் வர்ஸ். அதனால் இதை நம்ம ரெண்டு மெசேஜுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம், ரெண்டு எபிசோடுக்கு இந்த வசனத்தை நம்ம பிரித்து நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். இன்னைக்கு அதுடைய முதல் வரி வரைக்கும் தான் நம்ம படிக்க போகிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. யாருக்கு பந்தி? தொலைஞ்சு போன ஆட்டுக்கு. யாருக்கு ஸ்பெஷல் சாப்பாடு? அவருடைய கிருபையை நம்பி வழித்தவறி போன ஆட்டுக்கு. யாருக்கு விசேஷத்தை கவனிப்பு? யாரு தான் தோன்றித்தனமா போய் பிரச்சனையில மாட்டிக்கிச்சோ அது. இது என்னது? கிருப போடுங்க லைவ் சாட்ல, கிரேஸ் போடுங்க பார்க்கலாம், கிருப. ஏன்னா மதத்துக்கு இது புரியாது. மதம் இது என்னடா, இந்த ஆட்டுக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு? இந்த ஆட்டுக்கு வந்து வேற ட்ரீட்மெண்ட், பார்பெக்யூ ட்ரீட்மெண்ட் தரலாம். அப்படியே வெட்டி அதை கசாப் கடையில் எடுத்துன்னு போய் இல்லையா, தோலை உரிச்சு அதோடைய தலைக்கறியிலேருந்து எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட்டோன்னா அந்த ஆட்டுக்கு லெசன் வருமா? இல்லை இல்லை, அந்த ஆட்டுக்கு என்ன லெசன்? அது தான் செத்துருமே. வேற எல்லா ஆட்டுக்கும் ஒரு லெசன் கெச்ச மாதிரி அவன் போகக்கூடாது. மெய்ப்பரை விட்டு போனால் மெய்ப்பர் கசாப் கடைக்காராக மாறுவார், நான் பார்பெக்யூவாக மாறுவேன். பார், இந்த மாதிரி தான் மதம் நினச்சி பார்க்குது. இதுதான் மதத்துடைய ஃபோக்கஸ். ஆனால் நமக்கு தெரியுது பாருங்க, இது என்னன்னு சொல்லி தொலைஞ்சு போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் முன்னாடி உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்தாருனா அது பேர் கிருபை. அதனால தான் சொன்னேன், இது ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம், நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற கிருபையின் காலத்துக்கான சங்கீதம். ஒவ்வொரு விசுவாசியும் இதை அனுபவிச்சிருக்கிறோம். கமான், அனுபவித்தவங்க ராமேன் போடுங்க பார்க்கலாம் லைவ் சாட்டில். நம்ம எல்லாருமே வழி தவறி அவருடைய சமூகத்துக்கு திரும்பவும் அவர் நம்மளை கொண்டு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்துடைய ரிலீஸை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அப்படியே நம்மளை கனப்படுத்துவார் தேவன். எங்க பாவம் பெருகுச்சோ அங்க கிருபையை பெருக செய்து காண்பிப்பார். கமான், இப்ப நம்ம இந்த வசனத்தை பார்க்கும்போது யோசிக்கலாம், என்ன பிரதர் இது, சீனே மாறுதே இல்லையா? ஒரு ஆடு என்னைக்கு பிரதர் ஒரு பந்தியில் உட்கார்றது பார்த்துக்கிறீங்க நீங்க அப்படின்றோம் நம்ம இல்லையா? ஒரு ஆடு இன்னைக்காவது கல்யாணத்தில் பந்தியில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்குதா? என்ன பார்த்துங்கிற சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்குதா நம்மளை பார்த்து? ஆ, நீ இலை சாப்பாடை சாப்பிட்டு நான் இலையை சாப்பிட்றேன் சொல்லுங்க. எந்த ஆடாவது பந்தியில் உட்காரது பார்த்துருக்குறோமா நம்ம? அப்போ நம்ம யோசிக்கிறோம் பிரதர், சங்கீதம் நல்லா தான் போய் நின்றுச்சு பிரதர், மெய்ப்பருடைய கோல் தடி ஆடு மாத்தா பேசினுக்குது, ஆனால் கப்புன்னு அப்படியே ஏன்னோ ஒரு டைனிங் டேபிள் உட்காந்துக்கிற மனுஷன் மாதிரி பேசினுக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே. இந்த பந்தி ஆடுடைய கான்டெக்ஸ்ட் விட்டு வெளியே போனதில்லை. நல்லா கவனிங்க, இஸ்ரேல் நாட்டில் ஸ்பெஷலாக மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடு தொலைஞ்சிருச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி அதுடைய காயங்களை கட்டி அதை சுமந்துக்கிட்டு வந்து திரும்பியும் அது தன்னுடைய மந்தையில் சேர்த்துக்கும் போது என்ன பண்ணுவாராம், ஒரு மேடான ஒரு இடத்த தான் டேபிள்னு சொல்லுவாங்களாம் பாருங்க, ஒரு மவுண்டு, ஓகே, ஒரு சின்ன ஒரு மவுண்டு, அந்த டேபிள் மாதிரி இருக்கிற பச்சை பசேர்னு இருக்கிற அந்த நிலத்துக்கு முன்னாடி அந்த ஆடை உட்கார வச்சு, எது தொலைஞ்சு போய் வந்துருக்குது ரிட்டன், தான் தோன்றித்தனமாக போய் அடிப்பட்டு அப்புறம் மெய்ப்பர் தேடி கண்டுபிடிச்சி கிருபை அனுபவித்த அந்த ஆடுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம், நிறைய நன்மையான அருமையான ருசியான செடிங்களும் பெரிஸ் சின்ன சின்ன பழங்கள் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆடை சாப்பிட்டு சொல்வாராம்.
இப்போ இந்த ஆட்டுக்கு என்ன மெசேஜ் கிடைக்கும் தெரியுமா? ஐயையோ, இந்த ருசியான புல்லை தேடித்தானே போய் அந்த குழியில் விழுந்தேன், இந்த ருசியான பெரிஸ்க்காக தானே போய் அந்த மரணருளின் பள்ளத்தாக்கில் போய் மாட்டிக்கினேன், இந்த ருசியான செடிக்காக தானே போய் நான் கீழே விழுந்து அடிப்பட்டு அப்படியே ஒண்டியாடா போய் இப்போ நொண்டியாடா வந்து சேர்ந்துக்கிறேன் நான். ஐயையோ, ஆனால் மெய்ப்பர் எல்லாத்தையும் எனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரே, அவரை ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும் எனக்கு இது கிடச்சிருக்குமே, மெய்ப்பர்னா அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. இதுக்காகத்தானே போனேன். ஆ, இதுக்காக நீ ஏன் அங்கே போகிற? உன்னை ஏதாவது குறைவோடு நான் பார்த்துருப்பேனா? இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், என்ன இன்பத்துக்காக பாவத்துக்கு போனேன், என்ன நன்மை வேணும்னு சொல்லி வேற ஒருத்தன் பின்னாடி போனேன், என்ன நன்மைக்காக என்னை விட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கையை நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கண்ட கண்ட உலகத்தின் வழிகளுக்கு போய் அடிமைத்தனத்தில் போய் இப்போ நான் உன்னை ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கிறேன். நீ என்னத்தை தேடி போனையோ அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் டியூப்ளிகேட்டு, நான் உனக்கு ஒரிஜினல் நன்மையை கொடுக்குறேன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு. எல்லா நன்மைகளுக்கும் காரணர் அவர் தான். எந்த காரணத்து கொண்டு மெய்ப்பரை விட்டு போய் நல்லா இருக்க முடியும்னு நினச்சிட வேண்டாம். மெய்ப்பரை விட்டுட்டு போய் நம்மளுடைய சொந்த வழிகளால் நம்ம உயர்ந்துட முடியும்னு நினச்சிடவே வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும் அது எல்லாத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரரா இருக்கிறார். கம் ஆன், கை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி சொல்லுங்க எல்லாருமே, எனக்கு தேவையான சகல நன்மைக்கும் இயேசுவே காரணர்னு சொல்லுங்க. கம் ஆன், ஹல்லேலூயா. வாட் எவர் ஐ நீட், ஜீசஸ் இஸ் மை சோர்ஸ். அவரால் கொடுக்க முடியாத நன்மை என்ன இருக்குது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க வாழ்க்கையில் ஏதாவது நன்மை குறைவா இருக்குதா? கர்த்தரை தேடுறதை விடாதீங்க. Keep on seeking him. Keep on following him. அவர் சகல நன்மைகளை உங்களுக்காக கொண்டு வருவார். அன்னைக்கு அந்த ஆடு சங்கீதத்துடைய முதல் வசனத்தை ஞாபகப்படுத்தி இருந்திருக்கணும். என்னன்னு, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு என்ன குறை இருந்துச்சு, ரிட்டர்ன் வரும்போது நான் ஒரு கெட்ட ஒரு ஆடுன்னு தெரிஞ்சு கூட, நான் வழி தவறி போன ஒரு ஆடுன்னு தெரிஞ்சு கூட எனக்கு நன்மை செய்கிறாரே, இந்த நல்ல மெய்ப்பரை விட்டுட்டு நான் ஏன் போகணும்னு சொல்லி அந்த ஆடு நல்லா சாப்பிட்ருந்துருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேதத்தில் பல இடத்துல தேவன் அவருடைய ஜனங்களுக்கு, முக்கியமாக அவங்க சோர்ந்து போன நேரத்தில், அவங்க தேவனுடைய நோக்கத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி சுச்சுவேஷனில், பாவத்தில் போய் அடிபட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய பெரிய ஃபீஸ்ட்டை ஏற்படுத்துறது நம்ம படிக்கிறோமே வேதத்தில். பாருங்க, லூக்கா 15 அதிகாரத்தில் 99 ஆடு, ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து ஒரு பார்ட்டியை ஏற்படுத்துகிறாரு. என்ன ஒரு அருமையான விஷயம் இது! இதுதான் கிருபை. அந்த ஆடு தான் அன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டு. அன்னைக்கு அந்த ஆட்டுக்கு அந்த மெய்ப்பர் என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு, ஒரு மேடான ஒரு இடத்துல உட்கார வச்சு அருமையான புல்லுகளையும் அருமையான செடிகளையும் கொடுத்து அந்த ஆட்டுக்கு நன்மையை செஞ்சிருப்பார். கம் ஆன், அந்த ஒரு காயின் தொலைஞ்சு போயிடுச்சு. காயின் கெட்ச உடனே ஒரு பெரிய பார்ட்டி, சீஃப் கெஸ்ட்டு அந்த காயின் தான். யோசிச்சு பாருங்க. அடுத்த ஸ்டோரி, கெட்டகுமாரன் வீட்டுக்கு வர்றான். இப்போ அந்த ஸ்டோரியில் கெட்டகுமாரன் சொன்னால் தான் கெட்டகுமாரன்ற ஸ்டோரியை நான் ரெஃபர் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? அந்த இளைய மகன் திரும்பி வர்றான். வந்த உடனே அவங்க அப்பா அவனுக்காக ஒரு பெரிய பார்ட்டியை ஏற்படுத்துகிறார். பார், அவனை கூப்பிட்டு, என்னடா வேணும், என்னத்துக்கு வந்த, ஆ இப்போ தெரிஞ்சா அப்பாவோட அருமை, ஆ தெரிஞ்சா, இப்போ அப்படி ஓரமாக உட்காரு, ஒரு தட்டு கஞ்சத்து கொடுமா அந்த பையில பிள்ளைக்கு, ஆ பெற்றுட்டு என்ன பண்ணுறது, பெற்ற கடனுக்கு ஒரு கஞ்சை ஊற்றுறேன் நான், சாப்பிட்டு ஒரு பக்கெட் தண்ணி இருப்பார் பக்கத்தில், தண்ணி ஊற்றிட்டு அப்படியே போய் பின்னாடி போய் படுத்துங்கணும். நீ ஒரு வாரம் கழித்து தான் வரணும் வீட்டுக்குள்ளே. நம்மளாந்தான் அப்படி யோசிச்சுருந்துருக்கலாம். ஒருவேளை இந்தியாவில் ஒருவேளை பிச்சர் எத்தா அந்த மாதிரி வர்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் 100% பாருங்களேன், கர்த்தர் தொலைஞ்சு போய் திரும்பவும் அவர்கிட்ட வர்ற அந்த ஆடுகளுக்கு விசேஷத்த உணவை கொடுத்து கிருபையினால் அணைச்சிக்கிற தேவனாக இருக்கிறார். எலியா அதை அனுபவித்தாரு. கர்த்தருக்காக அக்கினியை கொண்டு வந்து வைராக்கியமாக வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட 850 கள்ள தீர்க்க தரிசிங்களெல்லாம் சாகடிச்சு சாதனை படைச்சவர் அவர். ஆனால் ஒரே ஒரு லெட்ரு பார், ஒரு லேடிஸ் கிட்டேருந்து, யார், ஜெசிபல், ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. என்னன்னு, எல்லாரையும் சாவஸ்டன் சந்தோஷமாகிறா இல்லையா, நாளைக்கு இதே நேரத்தில் உன் தலையை எடுக்கலன்னு வச்சுக்குவேன், என் பேரை நான் மாற்றிக்கிறேன், எனக்கு நான் சித்திரேன் அப்படின்னு. ஜெசிபல் இந்த ஒரு லெட்டரை பார்த்து பயந்தடிச்சு ஓடுறான் பாரு. எலியா சூரிய செடியின் கீழே பட்டு என்னை சாவச்சிருக்காண்டவர், என்னத்துக்கு, என்னத்துக்கு இந்த மாதிரி வாழ்க்கை? ஆண்டவர் யோசிக்கிற, என்னப்பா ஆச்சு உனக்கு, இப்போ உனக்கு என்ன குறை வச்சேன், நான் இந்த மாதிரி வந்து அழுது நிற்கிறியே, பஞ்ச காலத்தில் உனக்கு சாப்பாடு தரலையா, எல்லாரும் அங்கே பசி பட்டினியில் இருக்கும்போது உனக்கு மட்டும் டெய்லி பர்கர் குத்தனே, ஏன் கறியும் ப்ரெட்டு நடுவில் வச்சு சாப்பிட்டா பர்கர் மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அன்றைக்கி காக்கா மூலமாக உனக்கு நான் மெக்டானல்ஸ் அனுப்பி விட்டனே,
அதெல்லாம் மறந்துட்டியா? உனக்கு அக்கினி அனுப்பி விட்டேன், இது எல்லாத்தையும் நீ பார்க்காம ஒரு பொண்ணு லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி ஆயிடுச்சே. ஆண்டவர் எலியாவை தண்டிக்காமல் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சோர்ந்து போன தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுக்குறார். ரெண்டு தடவை தேவதூதர் அவரை எழுப்பி சூடான அப்பமும் குளிர்ச்சியான புத்துணர்ச்சி கொடுக்குற தண்ணீரையும் கொடுத்து அவருக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறாரு. கர்த்தர் பாருங்க, நம்மளுடைய வனாந்தர சூழ்நிலையில் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி குற்றப்படுத்துகிறவர் இல்லை, நம்மளை தேடி கண்டுபிடிச்சி நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வனாந்தரத்தில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அதனால் கவலைப்படாதீங்க. சில டைம் நம்ம சொந்த தவறுகளாலேயே தவறி போயிருப்போம், ஆனால் தேடி கண்டுபிடிச்சி நமக்கு கிருபையின் பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். மெஃபிபோஷேத் வாழ்க்கையில் அதை பார்க்குறோமே. மேய்ச்சல் இல்லாத ஒரு இடத்துல, லோடிபார் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்த மெஃபிபோஷேத், அவமானோன்ற சுவாச காத்த ஊதுற ஒரு மனுஷனாக இருந்தான். தான் அவனுடைய பேர் பிரீதர் ஆஃப் ஷேம். அவன் உயிரோட இருக்கிறதே அவமானோன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க. இது அவனுக்கு அவங்க அப்பா வச்ச பேர் இருந்திருக்காது, இது ஒரு பட்ட பேர். ஏன்னா அவன் பட்ட கஷ்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. அவன் ஒரு அவமானத்தை கொண்டு வரவனாக இருந்தான், அவன் வாழ்க்கையும் ஒரு அவமானத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த மெஃபிபோஷேத்தை தாவீதுன்ற நல்ல மேய்ப்பர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு கூப்பிட்டு அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இனி நீ ஏன் கூட ஏன் பந்தியில் நீ உட்காரணும். கமான், தொலைஞ்சு போன ஆடுகளை தேடி கண்டுபிடிச்சி பந்தி ஆயத்தப்படுத்துறது தான் நம்மளுடைய தேவன். தொலைஞ்சு போன ஜனங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்படுத்துறவர் தான் நம்மளுடைய தேவன். ஆண்டவர் யாரு? பார்ட்டி செய்கிறவர். ஆண்டவர் யார்? உலகத்திலே இருக்கிற பெரிய இவெண்ட் மேனேஜர் அவர் தான். ஓ, யார் யார் தொலைஞ்சு போயிருக்கிறாங்களோ கூப்பிட்டு உட்கார வச்சு என்னத்துக்காக போனாங்க நீ? நான் கொடுக்க முடியாத பார்ட்டியா? அன்னைக்கு கெட்ட குமாரனை பார்த்து அவங்க அப்பா தான் சொல்லியிருப்பார், என்னடா வேணும், என்ன வேணும் உனக்கு, பார்ட்டியை தேடி அங்கேயும் போகிற, உனக்கு நீ பார்க்க முடியாத, இது வரைக்கும் நீ கேள்விப்படாத அளவுக்கு பார்ட்டியை நான் ஏற்படுத்துறேன்ட்டு ஊருக்கே சாப்பாடு போடுற மாதிரி ஒரு பார்ட்டியை ஏற்படுத்தி கொடுத்தாரு பாருங்க. கம் ஆன், இதான் நம்முடைய தகப்பன். அவரை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எந்த குறைவும் இல்லை. அதனால அந்த முதல் வசனத்தை திருப்பியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி விடுறாரு. என்னன்னு, நான் உன் மெய்ப்பராக இருக்கிறேன், உனக்கு என்ன குறை? உனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி கைவேர்த்தி அந்த முதல் வசனத்தை சொல்லாமா? எல்லாம் கைவேர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு எந்த குறைவும் இல்லை. ஹாலலூயா. லைவ் சாட்டில் போடுங்க, The Lord is my shepherd, I have everything I need, I shall lack nothing. எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் போடலாம். ஆனால் கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கிறார். ஹாலலூயா. எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், உங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். இன்னைக்கு வேணா ஒரு விதமான ஒரு குறைவில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக கர்த்தர் ஒரு பந்தியை வச்சிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்துட்டுருக்கலாம், ஆனால் நடக்கிறத நிப்பாட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் நடந்து வெளியே வரும்போது உங்களுக்காக ஒரு டேபிள் ஆயத்தமாக இருக்கும், உங்களுக்காக ஒரு பஃபே ஆயத்தமாக இருக்கும், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஒரு ப்ரிஃபரென்ஷியல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். நீங்கள் தான் அதில் கெஸ்ட் ஆஃப் ஆனர். நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்குன்னே விசேஷித்த இடத்த கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். கமான், கர்த்தர் உங்களுக்காக நன்மைகளை வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் தொடர்ந்து முன்னாடி போங்க. இன்னைக்கு யார் யார் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை? யார் யார் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டு இருக்கிறீங்க? பிரதர், இவ்வளோ நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், மாசக்கணக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, எனக்கு ஒரு உயர்வு கிடைக்காதா, நான் என்னுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க மாட்டேனா, எனக்கு ஒரு நன்மை நடக்காதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கீப் ஆன் வாக்கிங் அண்ட் யூ வில் வாக் இன் டு த பேங்க்வெட் இன் ஜீசஸ் நேம். ஹாலலூயா. கம் ஆன், நடந்துட்டே இருங்க, பந்திக்குள்ள பிரவேசிக்க போறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பந்தி பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுங்க. கம் ஆன், ஹாலலூயா. கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற பந்தி பக்கத்தில் தான் இருக்குது, நான் முன்னாடி போக போகிறேன். இன்னைக்கு வேணா இருள் இருக்கலாம், பொல்லாப்பு இருக்கலாம், ஆனால் ஐ ஆம் வாக்கிங், நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன். கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், உங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்களேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம யோசிக்கிறோம், பந்தியாது இவனுங்க முன்னாடி ஆண்டவரே எனக்கு ஒரு பார்ட்டி வச்சிங்க, அவங்களா போ சொல்லுங்க, அப்புறம் நான் செலிப்ரேட் பண்ணுறேன். ஓ, அன்னைக்கு கெட்டகுமாரனை வீட்டுக்கு கூப்பிடும்போது கெட்டகுமாரனை வெறுத்த ஒரு சில பேர் பார்ட்டிக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா மாட்டுக்கறி போட்டார் எல்லாருக்கும் இல்லையா? ஒரு பெரிய ஃபங்க்ஷனு, யார் விடுவா ஃப்ரீ சாப்பாடை? ஊர்லேயே பெரிய பணக்காரரு. எவ்வளோ பெரிய பணக்காரர்னா காசு கொடுத்து வேலைக்கு ஆட்களை வச்சிருக்கிறாராம். பணக்காரங்க மட்டும் தான் அந்த மாதிரி வச்சுருக்க முடியும். அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாரு அதில் அவங்க லெக் பீஸை மிச்சம் வச்சாங்களாம், அந்த மாதிரி சாப்பாடு அவங்களுக்கே வேலைக்காரங்களுக்கே. அப்போ என்ன மாதிரி பணக்காரராக இருந்திருப்பார்? அப்போது அந்த கெட்டகுமாரை மட்டும் வீட்டுக்கு வரட்டும், அவனை கல்லால் வச்சு சாகடிக்கிறேன் பாருன்னு சொல்லி கொஞ்சம் பேர் அங்கே ரிலீஜியஸ் ஆனவங்க வந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் அவனை வெறுக்கிறவங்க வந்திருப்பாங்க அந்த இடத்துல. ஆனால் அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அப்பா அவனை சீஃப் கெஸ்ட்டாக ஏற்படுத்தி அவனுக்கு ஒரு பார்ட்டியை கொடுத்தார். பார், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன் லைஃப்
You must learn to celebrate when there are enemies around. உங்களுடைய வீழ்ச்சியை எதிர்பார்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக கொண்டாட கற்றுக்கணும். இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். இது ஒரு மெச்சோரான ஒரு மனுஷனால் மட்டும்தான் முடியும். சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறவங்க அவன் இருக்கிறான் இவங்க இருக்கிறாங்க அதனால் நான் செலப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வளர்ந்த கிறிஸ்தவங்க, கிருபை அனுபவித்த கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரச்சனை இருக்க தான் செய்யும், குறைவு இருக்க தான் செய்யும், ஆனால் ஏன் கொண்டாட்டத்தை நான் தள்ளி போட மாட்டேன். யாராவது பக்கத்தில் இருக்கங்களை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏன் கொண்டாட்டத்தை நான் தள்ளி போட மாட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்கள், உனக்காக என் கொண்டாட்டத்தை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஓ ஹாலலூயா, ஐ வில் நாட் போஸ்ட்போன் மை செலப்ரேஷன் பிகாஸ் யூ ஹாவ் டு லேர்ன் டு ஹாவ் அ ஃபீஸ்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியில் உட்கார கற்றுக்கணும். பாருங்கள், நம்ம எல்லாருமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்ட பிறகு நான் நிம்மதியாக உட்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பந்தியில் உட்காரன் ஃபஸ்ட்டு, அது வேலை முடியட்டும், இது வேலை முடியட்டும், எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு விருப்பப்படுவோம். ஐயோ இவ்வளோ வேலை இருக்குது, என்ன ஏன் உட்கார சொல்கிறீங்க அப்படின்வாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்களா. நம்ம சொல்லுவோம், இவ்வளோ வேலை இருக்கும்போதே நீங்கள் ரெஸ்ட் எடுக்க கற்றுக்கிட்டா தான் அந்த வேலையை உங்களால் செய்ய முடியும் இல்லையா? இல்லை எல்லாம் வேலைக்குது வேலை செஞ்சுனே இருந்தோம்னு வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் பார்த்துட்ட பிறகு இன்னும் நிறையா வேலை மிச்சம் இருக்கும், யாரும் செய்ய முடியாது. அப்போது யூ ஹாவ் டு லேர்ன் டு ரெஸ்ட் வைல் தி எனிமி இஸ் ஸ்டில் தேர். பட் நமக்கு என்னென்னா, ஆண்டவரே சத்ருவை தீர்த்து கட்டிடுங்க, அப்புறம் நான் உட்காரேன் பந்தியில். வி வாண்ட் டு செலிப்ரேட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அவர் எனிமீஸ், பட் காட் வாண்ட்ஸ் டு லிஃப்ட் யூ அப் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ். சத்துருக்கள் இல்லாத போது நான் உட்காரேன் ஆண்டவரே, நிம்மதியாக ஆண்டவர் சொல்கிறாரு. சத்துருக்கள் இருக்கும்போதே நான் இருக்கிறேன் அப்படின்ற தைரியத்தில் நீ உட்கார கற்றுக்கணும். வியாதி இருக்கும்போதே பந்தியில் உட்கார கற்றுக்கணும். பலவீனங்கள் இருக்கும்போதே பந்தியில் உட்கார கற்றுக்கணும். கடன் பிரச்சனைகளும் பொருளாதார குறைவுகள் இருக்கும்போதே பந்தியில் உட்கார்ந்து கர்த்தருடைய நன்மையையும் கர்த்தரையும் செலிப்ரேட் பண்ண கற்றுக்கணும். ஓ எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அதுக்கப்புறம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வரேன், ஃபஸ்ட்டு இந்த பில்லெல்லாம் தீர்த்தும் மதர், அப்புறம் தான் மதர் என் முகத்தில் நீங்கள் ஸ்மைலை பார்க்க முடியும் சரியா? ஃபஸ்ட் இதெல்லாம் தீர்த்தோம், அதுக்கப்புறம் தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னும் போது அது ஒரு இம்மெச்சோர் மைண்ட் செட். அது பாருங்க, ஒரு வேலை எல்லா சூழ்நிலையும் மாறி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்த பிறகு தான் நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய நன்மையை அனுபவிக்கிறதா இருந்தால், முதலாவது இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் அனுபவிக்க போகிறதே இல்லை. ஏன்? ஏன்னா வாழ்க்கைன்றது எப்போவுமே ஏதாவது ஒரு சேலஞ்சு நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். பார், இன்னைக்கு தான் ஒரு பில்லு கட்டி முடிப்பீங்க, இன்னும் ரெண்டு மூணு நாள் இன்னொரு பில் வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறதா இருந்தால் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பிரச்சனை வரலாம். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்குற உலகம் அந்த மாதிரி, நம்ம தனியாக இல்லையே, நம்ம எவ்வளோ ஜனங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோமே, அப்போ பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும், தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும், பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நான் இது ஒரு நெகட்டிவான மெசேஜ் இல்லை, இது ஒரு பிற்போக்கான ஒரு செய்தி இல்லை, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குற செய்தி இல்லை. கவனிங்க, இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை. உபத்திரம் வரும், ஏசு சொல்லிட்டார், அவருக்கே வந்துச்சு. கமான், இந்த ஒரு சீசன் நல்லா இருக்குதா, கர்த்தருக்கு நன்றி. ஏதாவது ஒரு சேலஞ்ச் வரலாம், வரும்போது சர்ப்ரைஸ் ஆகிடாதீங்க. ஆனால் நம்ம சமாதானம் மாற தேவையில்லை, நம்ம சந்தோஷம் மாற தேவையில்லை, கிறிஸ்துக்குள்ள நம்முடைய போஸ்டர் மாற தேவையில்லை. சத்துருக்களுக்கு மத்தியில் பந்தியில் உட்கார கற்றுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பார்த்துட்ட பிறகு தான் நான் உட்காரவன் பந்தியில் நீங்கள் சொன்னீங்கன்னா, இதை ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் உட்காரவே போகிறதில்ல பந்தியில் சரியா, ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா, எல்லா சூழ்நிலையும் மாறினாத்தான் பதர் நான் உட்கார வச்சோன்னா, நீங்கள் ஒரு வெற்றி சிறந்தவர் இல்லை, நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் காமிச்சிட்ருக்கிறீங்க. யூ ஆர் நாட் ஆக்டிங் லைக் அ விக்டர், யூ ஆர் ஆக்டிங் லைக் அ விக்டம். அப்போ உலகம் உங்களை விக்டமாக மாற்றிடும். நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன், பாதிக்கப்பட்டவங்களா இல்லைனா ஜெயிக்கிறவங்களா? நம்ம யார், விக்டம்ஸா இல்லை விக்டர்ஸா? ஐயோ நான் அடிப்பட்டேன், என் சூழ்நிலை, என் பிரச்சனை அப்படின்னு உட்கார்ந்து தான் நம்மளாம் பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் சூழ்நிலை கிடைக்குது, ஆனால் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பந்தியில் நான் அமர்றேன், கர்த்தரை நான் என்ஜாய் பண்ணுறேன், அவருடைய நன்மைகளை என்ஜாய் பண்ணுவேன், என் குடும்பத்தை என்ஜாய் பண்ணுவேன், என் வேலையை என்ஜாய் பண்ணுறேன். ஆமாம் பில் இருக்குது கரெக்டு, கடன் கூட ஒன்று பேலன்ஸ் இருக்குது, ஆமாம் ஒரு இஎம்ஐ கட்ட முடியல போன மாதம், ஆமாம் பேங்க்காரன் ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணாங்க, நானும் பேசினேன், அதுக்குன்ட்டு என் மனைவி பிள்ளையை நான் என்ஜாய் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, அதுக்குன்னு இன்னைக்கு நான் பர்சனல் ப்ரேயரில் கர்த்தரை என்ஜாய் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, அதுக்குன்னு கர்த்தருடைய அழைப்பு நான் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். ஆமாம் பிரதர் உடம்பு சரியில்லை தான், அதுக்குன்னு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை நான் தள்ளிவிட மாட்டேன், கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறத நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அது ஒரு வெற்றி சிறந்தவருடைய ஒரு மனப்பான்மை. மூணாவது என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை நடக்கும், என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனால் தான் நான் பந்தியில் உட்காருவேன், சத்துருக்களுக்கு முன்பாக இல்லை, சத்துருக்கள்லாம் தீத்து கட்டின பின்பாக நான் என் பந்தியில் உட்காரேன்னா மூணாவது என்ன நடக்கும் தெரியுமா,
பிசாசானவனுக்கு நம்ம ஒரு கதவு திறந்து கொடுத்த மாதிரி. ஏன்னா பிசாசானவன் பார்க்குறான், ஓ அப்போ பிரச்சனை வந்துனே இருந்தால் நீ உட்கார மாட்டீங்களோ, அப்போ பிரச்சனை நான் கொண்டு வர்றேன், பிரச்சனை கொண்டு வர்றேன், நான் ஒரு எக்ஸ்பர்ட் அதில் அப்படின்றான் பிசாசு. ஆனால் ஒரு சில விசுவாசிங்க இருக்கிறாங்க பாரு, பிரச்சனை கிடைக்குது நான் உட்கார ஆண்டவர் சமூகத்தில் பிசாசு சொல்கிறான், சே தோத்துட்டோம்ப்பா, இவங்களா ஒன்றும் பண்ண முடியாது, இவங்க பெரிய விசுவாசி, இவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லைன்னு போயிடுவான் பிசாஸ். ஆனால் ஒரு சில பேர் இருக்கிறாங்க பாரு, ஐயோ இதை சால்வ் பண்ணும், இதை சால்வ் ஆண்டர் சொல்லுவார், வாமா வந்து உட்காரு, ஆ உனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திருக்கிறேன், ஆண்டவர் வர ஆண்டவரும் கிளம்பி வருவாங்க, வர்ற வழியில் ஒரு பிரச்சனை வரும், ஆண்டவர் ஜஸ்ட் ஒன் மினிட் அப்படியே அப்படியே வைங்க சாப்பாடு, அப்படியே வைங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அதை சால்வ் பண்ணப்போ பிசாஸ் பார்க்குறான், ஓ நீ இந்த மாதிரியா, அப்போ நீ அந்த நெருப்பு அணைச்ச பிறகு இன்னொரு நெருப்பை நான் பற்ற வச்சு விட்றேன், அங்கே கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்தியிருப்பார், இந்த நெருப்பு அணைக்க அந்த நெருப்பு அணைக்க அந்த நெருப்பு அணைக்க, அப்புறம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஃபோன் பண்ணுறது, ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஏய் முன்னாடி தான் நம்ம பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சோம், எங்கே போனோம், இல்லை ஆண்டவர் அப்படியே நெருப்பு அணைச்சுனே எங்கேயோ போயிட்டான் ஆண்டவரே, நிறைய பேர் அப்படி தான் தொலைஞ்சு போயிட்டோம். சி சம்டைம்ஸ் யூ கேனாட் புட் அவுட் ஆல் த ஃபயர்ஸ், யூ காட் டு லேர்ன் டு சிட் டவுன், லேர்ன் டு சிட் டவுன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுதுக்கு வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்கள், சொல்லுங்கள் அவங்க நல்லா மூஞ்சல் அச்சமா சொல்லுங்கள், பரவாயில்ல மூஞ்சல் அச்சராதிங்க தயவுசெய்து, ஹல்லேலூயா கம் ஆன், பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறது வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே அவருடைய நன்மையை செலிப்ரேட் பண்ணலாம், இப்போவே நம்ம அமரலாம் அவருடைய சமூகத்தில். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மனப்பான்மை. வாங்க சங்கீதம் 110 அதனுடைய முதல் வசனம் பாருங்கள் என்ன போட்டிருக்குதுன்னு சொல்லி, இயேசுவை பார்த்து பிதாவானவர் சொன்னதை கவனிங்க பாருங்கள், இதில் வந்து பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்களேன், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, அப்படின்னா யெகோவா பிதாவான தேவன் குமாரனை பார்த்து சொன்னாராம், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கும் போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். பிதாவுடைய வலது பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்குறது, ஏசு கிறிஸ்து. அவரை பார்த்து பிதாவானவர் சொன்னாராம், உன்னுடைய எதிரிங்களெல்லாம் நான் உன் கால்கில் கொண்டு வரேன், ஆனால் நீ என்ன பண்ண தெரியுமா, உட்காரணும். இல்லை பிதாவே எதிரிகள் இருக்கும் போது நான் எப்படி உட்காருதுன்னு இயேசு சொல்லவே இல்லை, அவர் உட்கார்ந்துட்டார். ஏன், பிதாவானவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், பிதாவானவர் சொன்னார் உன் எதிரிகளை நான் உனக்கு பாதப்பிடமாக நான் மாற்ற போகிறேன். பாரு இதுதான் நம்மளுடைய மனப்பான்மையாக இருக்கணும், எல்லா எதிரியும் இன்னும் என் கால்கையில் வரல, எல்லா பில்லும் செட்டில் ஆகலை, எல்லா விஷயமும் இன்னும் சரிப்பட்டு வரல என் வாழ்க்கையில், ஆனால் நான் உட்கார்றேன், கர்த்தருடைய நன்மையை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். பாரு இயேசுக்கு இந்த மனப்பான்மை இருந்துச்சு, நமக்கும் இதே மனப்பான்மை வேணும். என்ன மனப்பான்மை தெரியுமா, சிங்காசன மனப்பான்மை. எல்லாரும் கைவேற்றி சொல்லுங்க பார்க்கலாம், சிங்காசன மனப்பான்மை. கம் ஆன் இங்கிலீஷில் சொல்லுங்க, த்ரோன் ஆட்டிடியூட், த்ரோன் ஆட்டிடியூட். சி வி கோட் ஹாவ் த்ரோன் ஆட்டிடியூட். பாரு இயேசு இன்னைக்கு பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், இன்னைக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சா, இப்போ மீட்பை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும் பாவ மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் இன்னும் இருக்குது நல்லா கவனிங்க, இன்னும் மரணோன்ற கடைசி எதிரி இயேசுடைய கால்கையில் இன்னும் வரணும், அது இன்னும் அது வரல சரியா, இன்னும் கொண்டு வரப்படணும், பிதாவானவர் செஞ்சிட்ருக்கிறார் சரியா. பாருங்க இன்னும் நல்லா கவனிங்க, இன்னும் அந்தி கிறிஸ்துவை வீழ்த்தலை, ஏன்னா அந்தி கிறிஸ்து இன்னும் வெளிப்படலை, இன்னும் வீழ்த்தலை, அந்த ஒரு வேலை மிச்சம் இருக்குது. இன்னும் ரகசிய வருகையில் இயேசு வந்து விசுவாசிகளை கூட்டிகிட்டு போகல சபையான நம்ம எல்லாரையும், இன்னும் 2 வந்து இஸ்ரவேலில் ஆட்சி செய்கிற அந்த டைம் இன்னும் வரவே இல்லை, இன்னும் இஸ்ரவேலை காப்பாற்றுறதுக்காக இறங்கி வந்து யுத்தம் பண்ணுற அந்த நாட்கள் இன்னும் வரவே இல்லை. ஆனாலும் இயேசு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, எவ்வளோ வேலை பேலன்ஸ் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் பெரிய பெரிய வேலை, யோசிச்சு பாருங்க, ராப்சர் ரகசிய வருகை, 2 அந்தி கிறிஸ்துவை வீழ்த்துறது, இஸ்ரவேலை காப்பாற்றுறது, எத்தனை வேலை இருக்குது, விசுவாசிகளோட உயிர் தழுதல் அதை வேற செய்யணுமா இருக்குது, ஓ எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் இயேசு உட்கார்ந்துட்டாரோ, பக்கத்தில் பார்த்துருங்க, நானும் இயேசு மாதிரி தான், நான் உட்காருவேன், வேலை இருந்தாலும் நான் உட்காருவேன், எதிரிகள் இருந்தாலும் நான் உட்காருவேன், ஏன்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், சத்துருக்கெல்லாம் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணின்னு இருக்க போகிறதில்ல, வாழ்க்கையாக போயிட அப்புறம் என்ன பண்ணுறேன், உட்காருறேன், பந்தியை நான் என்ஜாய் பண்ணுறேன். இதென்ன மனப்பான்மை, இதென்ன வாழ்க்கை, நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் சிங்காசன வாழ்க்கை, இதுதான் சிங்காசன மனப்பான்மை. எல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க பார்க்கலாம், நிச்சயமாக எல்லோரும் உட்காந்துட்டு தான் இருக்கிறோம், ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நல்லா உட்காருங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் பந்தியை அனுபவிக்கிறேன், தேவன் என் சத்துருக்களை என் கால்கையில் கொண்டு வருவார். கமான் சொன்னீங்களா, சொல்லுங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு தரேன், சொல்லுங்கள், நான் பந்திய என்ஜாய் பண்றேன், தேவன் என் சத்துருக்களை என் கால்கீழ கொண்டு வருவார். இதுதான்
த்ரோன் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் தான் நம்மளுக்கு வரும். அப்போ பிசாசான வருவான், பார் அந்த நெருப்பை நான் பற்ற வச்சிருக்கிறேன், பார் அந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, கவலையப்பட மாட்டேன், நீ கவலைப்படலன்னா உனக்கு அக்கறையே இல்லை, நீ எல்லாம் ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பேரண்ட், நீ இர்ரெஸ்பான்சிபிள் மாம் டேட், உனக்கு பொறுப்பு இருக்குதா, கிறிஸ்தவ வாழ்க்கை மேலே பொறுப்பு இருக்குதா, என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, நீங்கள் பிசாசை பார்த்து சொல்லுங்க, உட்கார போகிறேன், ஆண்டவரை என்ஜாய் பண்ண போகிறேன், அவருடைய பந்தியை என்ஜாய் பண்ண போகிறேன். பிசாசான சொல்ல, ஓ உன் வாழ்க்கை பார் நரகத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது, ஐயோ உன்னுடைய சூழ்நிலை பார் பாதாளத்தில் வாழ்ற மாதிரி இருக்குது, நீங்கள் பிசாசை பார்த்துங்க, பிசாசே நான் உட்கார போகிறேன், நான் அமர போகிறேன், என் தலை அமர்ந்திருக்கிறாரு, அவருடைய சரீரம் நான் அமர போகிறேன். ஏசு பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்காந்துக்கிறாருன்னா அவருடைய தலை மட்டும் இல்லை, அவருடைய சரீரமும் உட்காந்துக்குது, அவருடைய சபையான நம்ம கிறிஸ்துவின் சரீரம், நம்மளும் உட்காரணும். ஏசுடைய பாதத்தின் கீழே எதிரிய பிதாவானவர் கொண்டு வருவார்னா அவருடைய சரீரம் நம்ம தான், அப்போ நம்ம பாதத்து கீழே பிதாவானவர் எல்லா சத்துருக்களை கொண்டு வருவார். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்மளை உட்கார சொல்கிறாரு, ஏன்னா எதிரிகளாக அவர் நம்ம கால் கீழே கொண்டு வரணுன்றதுக்காக. எந்திரிச்சு நந்தினா இருந்தால் எங்கள் கால்கையில் கொண்டு வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். பசங்களுக்கு ஷூ போட்டு விடணும்னு நினைக்கிறீங்கப்பா, உப்பில் ஓடி நேரம் அங்கங்கே எப்படி ஷூ போட்டு விட முடியும் சொல்லுங்கள். ஷூ தூக்கி நம்ம ஓடுறது பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கிறது, என்னடா செருப்பில் அடிக்கிறானே பிள்ளை அப்படின்ட்டு, இல்லை இல்லை அடிக்கிறதுக்கு இல்லை சாருன்றோம், நம்ம காலில் போட்டு விடுறதுக்காகத்தான், ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறோம். சில டைம் நம்ம நினைக்கிறோம் ஏன் ஆண்டவனை உட்கார சொல்கிறாரு, அப்போ தான் உங்கள் கால்கையில் எல்லா விதமான சத்துருக்களையும் கொண்டு வர முடியும். ஒரு சில பேர் அந்த ரெஸ்ட்ஃபுல் ஆட்டிடியூட்குள்ளே சிங்காசனத்தில் உட்காராததுனால இன்னும் வியாதி நம்ம கால்கீழ வரல, கடன் பிரச்சனை நம்ம கால்கீழ வரல, அந்த கெட்ட பழக்கம் நம்ம கால்கீழ வரல. காரணம் என்னது, இன்னும் சுற்றி திரிஞ்சு அலைஞ்சுனுக்குறோம், அந்த நெருப்பு அணைக்கணும், இந்த நெருப்பு அணைக்கணும். இன்னைக்கு பிசாசான உங்கள்கிட்ட வந்து உன் வாழ்க்கை நரக மாதிரி இருக்குது, ஏன் உட்காந்துக்கிறேன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஏசு கிறிஸ்து இன்னைக்கு அதை தான் பண்ணிங்கிறாரு, நானாக தான் பண்ண போகிறேன், நான் உட்கார போகிறேன், ஐம் கோன் ரெஸ்ட். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நரகத்திலே நடக்கிற மாதிரி இருந்தாலும், நரக சூழ்நிலையே என் வாழ்க்கையில் இருந்தாலும், பாதாளமே என் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உட்காருவேன், கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார். ஏன் நம்மளாம் யாரு, ஓ நம்மளாம் நரகத்து பக்கத்திலே நாஸ்டா வாங்கி சாப்பிட்றவங்க, நம்மளாம் பாதாளத்து பக்கத்திலே பாதாம் பால் வாங்கி குடிக்கிறவங்க, பிசாசானவனுக்கு அது தெரியணுமா இருக்குது, நம்மளாம் அசைக்கப்படாதவங்க. சிங்காசனத்தில் ஏசு உட்காந்துக்கிறாரு, எதுக்கு இதை பற்றியும் கவலைப்படாமல் நம்மளும் உட்கார கற்றுக்கணும். நம்ம பாருங்கள் பாருங்கள், கமான் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நல்லா நரகத்து பக்கத்தில் நாஸ்டா வாங்கி சாப்பிட்றவன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கமான் அண்ணா மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாரு, இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்கள், பாதாளத்து பக்கத்திலே பாதாம் பால் வாங்கி குச்சவன் நான், என்கிட்ட பேசுனுங்க வேண்டாம், சத்துருக்கள் வரட்டும். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறாரு, நான் உட்கார போகிறேன். ஹாலேலூயா. யாராவது லைவ் சாட்டில் ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். இஃப் யூ ஆர் என்ஜாயிங் திஸ் மெசேஜ், சிரிப்பு வரும்போது சிரிப்பை கூட இமோஜிஸில் போடலாம், புரியுதா, அப்படியே அக்கினியாக வரும்போது அக்கினியை கூட நீங்கள் போட்டுடலாம் பாருங்கள் அது இமோஜிஸில். ஆனால் விஷயம் இதுதான், கர்த்தர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறார் இன்னைக்கு. ஹாலேலூயா. யாராவது லைவ் சாட்டில் போடுங்க, ஐ வில் சிட் டவுன் ஆன் த த்ரோன் போடுங்க, ஐ வில் சிட் டவுன் ஆன் த த்ரோன். அவர் சத்துருக்களை கொண்டு வருவார், அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். ஆக்சுவலாக இந்த படம் பர், நீ உட்காரு, உன் பாதத்து கீழே நான் சத்துருக்களெல்லாம் கொண்டு வர்றேன். இல்லைனா இந்த சங்கீதம் 23:5 படிக்கிறோம் இல்லையா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. இந்த சினாரியோ எதுக்கு அடையாளமாக தாவீது எழுதுறாருன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தாவீது வந்து ஒரு ஆடாக ஒரு மெய்ப்பரை புகழ்ந்துட்டு இருக்கிறார் நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஒரு ராஜாவாக அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் அவர் கொண்டு வந்திருக்கிறார். எப்படின்னா பாருங்க, அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது அவங்க எதிரிகளை வீழ்த்திட்ட பிறகு அநேக தடவை என்ன பண்ணுவாங்களா, உயிரோடு இருக்கிற அந்த தோத்து போன சேனையின் தளபதிகள் இல்லை அந்த ராஜாக்கள் அவங்கள இழுத்துட்டு வந்து, நல்லா கவனிங்க, இழுத்துட்டு வந்து சங்கிலியால் கட்டி போடுவாங்களாம் ஒரு இடத்துல, கை காலெல்லாம் சங்கிலிங்களால் கட்டி போட்டு என்ன பண்ணுவாங்களாம் கவனிங்க, அவங்க பாவம் பசியில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படியே நொந்து போன நேரத்தில் ஜெயிச்ச ராஜாங்க அவருடைய தளபதிங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய டேபிள், அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டேபிளில் சிக்கனும் மட்டனும் பீஃபும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லா வெஜிடேரியன் சாப்பாடு யாராவது கோச்சுக்க போகிறீங்க, என்ன பதர் வெஜிடேரியன் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, சொல்கிறேன் பார், தயிர் வேறு எதாவது வெஜிடேரியன் ஞாபகம், ஆ கீரை கொழம்பு சாம்பார் ஊர்கா, ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா, ஓ எல்லா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி சாப்பிடுவாங்களாம் பாருங்கள். எனக்கு தெரியல பீன்ஸ் சாப்பிட்டு எப்படி அவங்களை வெறுப்பேற்றுறதுன்னு, சிக்கன் சொல்லும்போது தான் நல்லா இருக்கு இல்லையா, கறி எடுத்து சாப்பிடுவாங்களாம் அந்த எதிரிங்க, அப்படியே கத்துவாங்களாம் கர்ஜிக்குவாங்களாம், என்னடா யா முன்னாடி இப்படி வயித்தறிச்சில் கிளப்புறீங்களே யோ அப்படின்னு கத்துவாங்களா, ஆனால் அவங்களால கத்த மட்டும்தான் முடியும், ஆனால் அவங்க முன்னாடி இவங்க உட்காந்து சாப்பிடுவாங்களா, என்ன அர்த்தம் தெரியுமா, அது
நான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்டன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் உன்னை சங்கிலியில் கட்டி போட்டு உன் முன்னாடி ஒரு டேபிளை ரெடி பண்ணி ஒரு ஃபீஸ்ட்டை ரெடி பண்ணி பஃபே ரெடி பண்ணி நானும் என் தளபதிங்களும் சாப்பிட்றோம். ஏன் நாங்கள் வெற்றி சிறந்துட்டோன்றத அமல்படுத்துகிறோம், நீங்கள் தோத்துட்டீங்கன்றதை அமல்படுத்துகிறோம். உங்களுடைய தோல்வியை நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம், எங்கள் வெற்றியை நாங்கள் டிக்ளேர் பண்ணிகிட்ருக்குறோம். சத்துருக்களுக்கு முன்னாடி சாப்பிட்றவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க தெரியுமா, தோற்று போகிற ஜனங்களில் அவங்க வெற்றி சிறந்ததை அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க, பிசாசானவன் தோத்து போனதை அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பிசாசானவன் தோத்து போயிட்டான்னு எத்தனை பேருக்கு தெரியும், சிலுவையில் இயேசு நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துட்டான்னு எத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு பிரச்சனை இருக்கும்போதே அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையிலிருந்து உணவை பெற்றுக்கொண்டு அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆராதனைக்குள்ளே நம்ம பங்கு பெறும்போது அவருடைய பிரச்சனத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது என்ன மெசேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம நான் ஜெயிச்சிட்டேன், பிசாசானவன் தோத்துட்டான், நான் ஜெயிச்சிட்டேன், இந்த வியாதி தோத்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், இந்த பண பற்றாக்குறை தோத்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம் தோத்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன்றதை அறிவிக்கிறேன், என்னுடைய பிரச்சனை இங்கே தோத்து போச்சுன்ற அந்த தோல்வியை அவங்க மேலே அந்த பிரச்சனை மேலே நான் அமல்படுத்திட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் அபவுட் என்ஃபோர்ஸிங் த டிஃபீட் ஆம் தி எனமி. கம் ஆன் ஹாலலூயா. லைவ் சாட்டில் யாராவது டைப் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம், ஐ ஹாவ் ஒன் அப்படின்னு போடுங்க. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். சத்துருக்களுக்கு முன்னாடி பந்தியில் அமர்ற ஜனங்க ஆக்சுவலாக யார் தெரியுமா, வெற்றியை டிக்ளேர் பண்றவங்க. அதை தான் தாவீது ஒரு பாடலாக பாடுறாரு இந்த இடத்துல. அப்சலோம் அப்படின்ற அந்த சத்ரு கிட்ட இருந்து அவர் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாரு, அப்பதான் இந்த பாடலை எழுதுறாரு. கம் ஆன், அப்சலோம் கிட்ட இருந்து அந்த மரணர்களின் பள்ளத்தாக்குன்ற அந்த ரூட் வழியா போறாரு. ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஒரு சில விஷுவல்ஸ் மூலமா கூட. அவர் அந்த வழியா போறாரு, போகிற வழியிலே எழுதியிருக்கலாம், அங்க போய் சேர்ந்த இடத்துல அவர் எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் இந்த சிச்சுவேஷன் எல்லாம் எழுதுறாரு அவர். சரியா பார், நல்லா ஞாபகம் வச்சுக்கிது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ தாவீது இந்த கான்டெக்ஸ்ட்ல எழுதியிருக்கிறாருன்னா என்ன நடந்துச்சு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். இப்போ அப்சலோம் கிட்ட இருந்து ஓடும் போது இந்த வசனம் எப்படி ரெலவெண்ட் ஆனது? ஓகே, ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாங்க, 2 சாமுவேல் 17 26 வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் படிக்க போறேன். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கிலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். நோட் பண்ணிக்கங்க, எங்க கேம்ப்ல, எங்க கேம்ப் போட்டிருக்கிறாங்க அவங்க எதிரிகள், அதாவது அப்சலோமுடைய ஜனங்கள்லாம் எங்க, கிலேயாத், கிலேயாத் தேசத்துல. இப்ப அப்படியே 27 வசனம் வாங்க, நல்லா கவனிங்க. அப்சலோம் கிட்ட இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறார் தாவீது. அந்த சூழ்நிலையில எழுதின பாடல் தான் சங்கீதம் 23. என்ன சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தினாரா? கரெக்டா பாருங்க, நல்லா கவனிங்க. 27 தாவீது மகனாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தனாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாக்கீரும், உங்க வீட்டில்தான் மெஃபிபோஷத் திறந்திருக்கிறார், நல்லா கவனிங்க, ரொகிலிம் ஊரானும் கிலியாத்தியானும் ஆகிய பர்சிலாவும். ஓகே, இந்த பேருங்களால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, எல்லாரும் சொல்லுங்க பர்சிலாய். ஓகே, பர்சிலாய். ஓகே, பர்சிலாய்ன்றது ஒரு பேர், ஒரு நபர், எந்த ஊரை சேர்ந்தவர், கிலியாத் ஊர் சேர்ந்தவர். இப்போ நல்லா கவனிங்க, 26 படித்தோம், அப்சலோம் எங்க ஒளிஞ்சிட்டு அப்சலோம் எங்க கேம்ப் பண்ணிருக்கிறான் இப்போ ராஜாவை அட்டாக் பண்றதுக்காக, கிலேயாத் தேசத்துல. ஆனா தாவீதுக்கு சகாயம் பண்றதுக்காக வந்த பர்சிலாய் எந்த ஊர் சேர்ந்தவன், கிலியாத் ஊரை சேர்ந்தவன். என்ன சகாயம் பதர் பண்ணா, கவுனிங் கவுனிங் கவுனிங்க, கம் ஆன், எக்ஸைட்டடா இருங்க. இந்த பர்சிலாய் என்ன பண்ணாரா, 28 பாருங்களேன், மெத்தைகளையும், ஓ அநாந்தரத்துல மெத்த, கர்த்தரை நம்புறவங்களுக்கு, மெத்தைகளையும் களங்கங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்காக கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியும் இளைப்பும் தவணமுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். கமான், எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கிறீங்க? ஏற்கனவே கிலியாத்துல தான்
சத்ருவானவன் தூங்கினுக்கிறான். அதே கிலியாத் ஊர்ல இருந்து வந்த பர்சிலாய் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப தாவீது சொல்லி இருந்திருக்கலாமே, என் சத்துருக்களுக்கு முன்பாக எத்தனை பேர் பாருங்க ஆண்டவரே, எனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பி இருக்கிறானுங்க, ஆனா என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து நீயும் சாரி ஆண்டவரே, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து நீர். அந்த மயனேச எங்கட ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க, எத்தனைவா என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆடு மாடுங்க என்னன்னா கோதுமை. ஆண்டு ஒரு லிஸ்டா கொடுத்துருக்கிறார், திரும்பிய என்னால் படிக்க முடிய மாட்டேங்குது, என் பசி எடுக்குது வேற. ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தினார். கிலியாத் ஊர்ல தான் தூங்கினுக்கிறான், கிலியாத் ஊர்ல இருந்தே ஆண்டு ஒருத்தர் எழுப்புறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் யாரு, எலியா. எலியாவுக்கு மரண பயத்தை கொண்டு வந்து இல்லை, எலியாவை சாகடிக்கிறதுக்காக தேடிட்டு இருந்த ராணி யாரு, ஜெசுபெல். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் அக்கினி வரதுக்கு முன்னாடி. ஆனால் தேவன் ஒரு நாள் எலியாவை பார்த்து சொல்ற, எலியா நீ சீதோன் நாட்டுக்கு போ, சீதோன் நாட்டில் ஒரு விதவை உனக்கு சாப்பாடு போடுவான். ஆக்சுவலாக சீதோன் நாடு யாருடைய நாடுன்றீங்க, ஜெசிபல் சீதோன் நாட்டு இளவரசி. அங்கேருந்து தான் ஆகாப்ன்றவன் இந்த ஆகாதவில் கட்டின்னு வந்தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சீதோன் நாட்டு இளவரசி தான் எலியாவை சாகடிக்கிறதுக்காக தேடி நிறுது. ஆண்டவர் சொல்றார், சீதோன் நாட்டுக்கே போப்பா, அங்கிருந்தே உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். ஓ, எதிரி ஊர்ல இருந்தே எலியா கொழுத்தவரா இருந்தார். கமான் சம்பாடி, ஹாலலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். இதுல இன்னொரு நாக்கு என்ன தருமா, சத்ருவானை ஜெசுபெல் சீதோன் நாட்டுல தேட மாட்டாங்க, இஸ்ரேவேல மட்டும்தான் தேடுவாங்க. ஆண்டவர் சொல்றார், சத்ரு வீட்லயே போய் ஒழிஞ்சுக்கோ, அங்கத்தான் தேட மாட்டான் அப்படின்ட்டு. என்ன அருமையா இருக்குது பாருங்க. ஓ, எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது, எனக்கு டைம் தான் இல்லை. ஆனா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுங்க, இஸ்ரவேல் நாட்டில் ரட்சகர் உருவாக கூடாதுன்னு ராஜா அவனுடைய சேனாதிபதிகளை, இஸ்ரவேல் அந்த இஸ்ரவேல் ஜனங்க குடியிருக்கிற அந்த தேசம் முழுதும் போய் எல்லா ஆண் பிள்ளைகளை சாகடிக்க சொல்லிட்டு இருக்கிறார், ஆண் குழந்தைங்களெல்லாம். ஆனா தான் வீட்டிலேயே வாழ்ந்துன்னு இருக்கிறதா மோசே, அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா சாப்பாடுங்களை சாப்பிட்டுன்னு நல்லா கட்டுமஸ்தா வாழ்ந்துனுக்கிறாரு, நல்லா எஜுகேஷன் எல்லாம் வாங்கினாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் ரட்சகரையா சாவடிக்க வந்த, உன் வீட்டில் தான் ராசா வளர்ந்துனுக்கிறான் ரட்சகர், உன் காசுலயே என் ரட்சகரை வளர்த்துனுக்கிறேன் நானு. நீ உன் பேலஸ்ல என்ன சாப்பாடை வச்சிருக்கிறியோ அதுலயே என் ரட்சகரை நான் வளர்க்குறேன்னு சொல்லி சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் மோசேக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். ஓ, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். யாராவது கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் தைரியமாக உட்காருங்க, தைரியமாக பந்திக்குள்ளே பிரவேசிங்க. கர்த்தர் வேணும்னே இதை ஏற்படுத்தியிருக்கிறார். எதை, பந்தியை. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறார். ஏன், வெற்றியை நீங்கள் அறிவிக்கணுன்றதுக்காக, தோல்வியை நீங்கள் அமல்படுத்தணுன்றதுக்காக. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு நீங்கள் நம்புறதா இருந்தால் நீங்கள் உட்காருவீங்க, அந்த பந்தியை நீங்கள் அனுபவிப்பீங்க, அந்த பந்தியில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் சொல்வீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், அதான் நான் உட்காந்துட்டேன். எத்தனை பேர் ஜெயிச்சிட்டீங்கன்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எல்லாம் தீரணும்னு வெயிட் பண்ணாத, இப்போவே உட்காந்து என்னை என்ஜாய் பண்ணு, இப்போவே நான் உனக்கு நன்மையை வச்சுருக்கிறேன். பில்ஸ் நிறையா இருக்குதுன்னு குடும்பத்தை என்ஜாய் பண்ண மறந்துடாத, குறைவுகள் இருக்குதுன்னு சொல்லி ஆராதிக்க மறந்துட வேண்டாம், ஒரு சில சூழ்நிலைகள் மாறலன்றதுக்காக சர்ச்சுக்கு வர்றதை மிஸ் பண்ணிடாத, என் அன்பை செலிப்ரேட் பண்ண மிஸ் பண்ணிடாத, என் பந்தியில் நீ இறங்கி சாப்பிட்றத மிஸ் பண்ணிடாத. லேர்ன் டு சிட் டவுன் பிஃபோர் தி எனிமீஸ் கேன் பிகம் யோர் ஃபுட் ஸ்டூல். பிசாசானவனும் எதிரிகளும் எல்லாவித சூழ்நிலைகளும் உங்கள் பாதப்படியாக மாறுறதுக்கு முன்னாடியே இளைப்பாற கற்றுக்கணும். உங்கள் உள்ளத்து மேலே ஒரு கை வச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம், நிம்மதியாயிரு, சொல்லி கொடுங்க, சொல்லுங்கள் ரிலாக்ஸ்டாயிரு, சொல்லுங்கள் என் மனமே கவலைப்படாத, கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறார். பிரச்சனை தீர்றதுக்கு முன்னாடியே நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு சில தடவை நம்மளே தான் நமக்கு சொல்லி கொடுத்துக்கணும், யூ கேன் ரிலாக்ஸ். எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆக முடியும். பந்தி எடுங்க, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுங்க. இப்போ பந்தின உடனே கம்யூனியனை நம்ம மறந்துடவே முடியாதே. நிச்சயமாக கம்யூனியனுடைய அடையாளம் இங்கே பெரிய அளவில் ஒளிஞ்சிருக்குதே, ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறத விட வெளிப்படையாக தெரியுதே நமக்கு. ஏன், வியாதி ஒரு எதிரி, வியாதி ஒரு சத்ரு, வியாதியுடைய அடையாளங்கள் சிம்டம்ஸ் ஒரு சத்ரு. இப்போ என்ன பதில் சொல்கிறீங்க, வியாதி போயிட்ட பிறகு, இல்லை இல்லை இல்லை, வியாதி இருக்கும்போதே கம்யூனியன் எடுங்க, அந்த சிம்டம்ஸ் மத்தியில் கம்யூனியன் எடுக்க கற்றுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கம்யூனியன் எடுக்கும்போது ஆக்சுவலாக என்ன தெரியுமா சொல்கிற, அந்த வியாதி உன் கால்கையில் வரப்போகுதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. ஓ ஹல்லேலூயா, அந்த சிம்டம்ஸ் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்காதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற. கர்த்தர் வருமலமும் அவருடைய மரணத்தை நீ அறிவிக்கிறேன்னு சொன்னாரே, அவருடைய மரணம் நம்மளுடைய வெற்றி, அவருடைய மரணம் நம்மளுடைய ஜீவன், அவருடைய மரணம் நம்மளுடைய ப்ரொமோஷன், அவருடைய மரணம் நம்மளுடைய ஜெயம். கம்யூனியன் எடுக்கும்போது ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம வெற்றியை அறிவிச்சிட்டு இருக்கிறோம்,
வியாதியுடைய தோல்வியை அமல்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த வியாதியை பார்த்து சொல்றோம், நீ தோத்துட்ட. ஆக்சுவலாக பாருங்க, இயேசுவின் சரீரத்தை எடுக்கும்போது, அவருடைய ரத்தத்தை எடுக்கும்போது கம்யூனியன் நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? வியாதியை பார்த்து சொல்லிங்கிறோம், நீ ஒன்றே இல்லை, இதை பார் பார்த்தியா, நான் எப்படி பந்தியில் உட்காந்துக்கிறேன், இதுலயே நீ தெரிஞ்சுக்க, நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்ச ராஜாவா உன் முன்னாடி பந்தி எடுத்துன்னு இருக்கிறேன். சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஒரு பந்தி எடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சத்ருவான நீ செத்துட்ட, சத்ருவான நீ தோத்துட்ட, சரியா? அதை அமல்படுத்த தான் நான் கம்யூனியனை எடுத்துட்டு இருக்கிறேன். முத முதல் அப்பமும் திராட்சரசமும் ஒன்றா வந்தது வேதத்தில் ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் படிக்கிறோம். அது எப்போ நடந்துச்சு தெரியுமா? ஆபிரகாம் யுத்தத்தை ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சிட்ட பிறகு மெல்கிசெடெக் வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுக்குறார். என்ன தரமா சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ ஜெயிச்சிட்ட ஆபிரகாம், நீ ஜெயிச்சிட்ட, இந்த ஜெயத்தை நம்ம கொண்டாடணும், அதனால சியர்ஸ், அதனால இந்தா அப்பத்தை ஷேர் பண்ணிக்கலாம், கம் ஆன் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். பை த வே ஆபிரகாம், அடுத்ததா ஒரு யுத்தம் வருது. இந்த யுத்தம் அந்த யுத்தத்தை விட பெருசு. இது நீ பிசிக்கலா போய் ஜெயிச்ச, ஆனா இப்ப வர்றது பிசாசானவன், இந்த சோதோமின் ராஜான்றவன் அப்படியே சோதா மாதிரி வந்து உன் மனசை பாதிக்கிறதுக்கு வருவான். ஜனங்களை குத்துறேன்னு அதை குத்துரு இது குத்துரு, அவன் தான் உன பணக்கார ஆகிற மாதிரி வருவான். இப்போ ஏற்கனவே ஜெயிச்ச யுத்தத்துக்காகவும் இந்த கம்யூனியன், அடுத்ததாக வரப்போற யுத்தத்துக்காகவும் இந்த கம்யூனியன் சொல்லி அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்துட்டு போறார். இன் த மிடில் ஆஃப் அ பேட்டில் ஃபீல்ட், சிட் டவுன் டு டேக் கம்யூனியன். இன்னைக்கு வியாதியின் மத்தியில் ஒரு போராட்டத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, வியாதியோட ஒரு போராட்டத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, வியாதியின் அடையாளத்தோட ஒரு யுத்தத்தில் நீங்க இருந்தீங்கன்னா, கவலையப்படாதீங்க. கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பந்தியில் சொல்லுங்க, வியாதியே நீ ஒன்றுமே இல்லை, பிசாசே நீ தோத்துட்ட, பலவீனமே நீ வெளியேறு, ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன். நான் உட்காரும் போதே தெரில உனக்கு நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு, ஆ இந்த பந்தியில் உட்காரும் போதே தெரிஞ்சுட்டுக்கணும் நீ, உனக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு. அதனால் நீ என் சரீரத்தில் இருக்கக்கூடாது. இதுக்காக தான் நம்ம கர்த்தருடைய பந்தியை நம்ம நிராகரிக்கவே கூடாது. இதனால தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். தேர்ஸ்டே மட்டும் இல்லை, சண்டே எல்லா ஆன்லைன் சர்வீசஸ்லையுமே நம்ம சர்ச்சில் ஒவ்வொரு வாரமும் கம்யூனியன் கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் 4 சர்வீசஸ் நடக்குது, கம்யூனியன் கொடுக்குறோம். நிறைய தடவை கம்யூனியன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏசு சொன்னார், ஆஸ் ஆஃபன் ஆஸ் யூ டேக், ஆஸ் ஆஃபன் என்ன அர்த்தம், நீ எவ்வளோ அதிக தடவை எடுக்கிறியோ அவ்வளோ நல்லது, அப்போல்லாம் நீ என்ன ஞாபகப்படுத்திக்கன்றார். அப்போது அதில் எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், நமக்கு ஒரு அளவு சாப்பாடை ஆயத்தப்படுத்திக்கிறார். அப்படியே படிக்கிறோம் நம்ம இல்லையா, எனக்கு ஒரு துண்டு வச்சிருந்தார், அதை சாப்பிட்டு நான் கிளம்பி விட்டேன், இல்லை எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். தேர்ஸ் அன் அபண்டன்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ வியாதியின் மத்தியில் கம்யூனியன் எடுக்க கற்றுங்க, பல தடவை எடுக்க கற்றுங்க. அதில் அற்புதம் இருக்குது, அதில் அதிசயம் இருக்குது. இன்றைக்கி சோர்ந்து போன வண்ணமாக மரண இருள் மத்தியில், ஒருவேளை சத்துருக்கள் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உட்காந்துரு, ரெஸ்டடு, கவலையை விடு, என்ன என்ஜாய் பண்ணு, என் கிருபையை என்ஜாய் பண்ணு, என் பந்தியை என்ஜாய் பண்ணு, நான் உனக்கு வெற்றியை கொண்டு வர்றேன், உன் சத்துருக்களை உன் கால்கையில் கொண்டு வர்றேன், நீ உட்காரு, நீ என்ஜாய் பண்ணு, ரெகுலராக பந்தியிரு. மதர் ஒரு தடவை எத்த மதர் போதாது, பல தடவை எடுங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானா, யார் சொன்னது, பல தடவை எடுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. இதுதான் நம்முடைய யுத்தம் செய்கிற விதம். இப்படி தான் நம்ம ஜெயிக்க போகிறோம், இப்படி தான் ஏற்கனவே பெற்ற ஜெயத்தை நம்ம அமல்படுத்த போகிறோம், நம்ம அறிவிக்க போகிறோம். பாருங்க, ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இந்த அருமையான விசுவாசி, இந்த அருமையான தேவ பிள்ளை, இந்த சகோதரி ஒரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவங்க கை கால் தலை எல்லாமே ஷேக் ஆகிட்டு இருந்துச்சாம். பாருங்க, ஒரு மாதிரி நடுக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஒரு பலவீனத்தின் நடுக்கும், பயந்து போயிட்டாங்க. இமீடியட்டாக டாக்டர்கிட்ட செக் பண்ண போன உடனே டாக்டர்ஸ் ஒரு சில டெஸ்ட்டுக்கு அப்புறம் சொன்னாங்களாம், உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்திருக்குது, மனசு உடஞ்சி போயிட்டாங்களாம். அவங்களுடைய சரீரம் பலவீனத்தில் போன ஒரு சிச்சுவேஷன், எப்போவுமே கை உதறல், கால் உதறல், அவங்களுடைய ஜாயிண்ட் பெயின்ஸ், அவங்களுக்கு சரியாக தன்னை பேலன்ஸ் பண்ணிக்க முடியாதது, தானாக எங்கேயுமே அவங்க முன்னாடி போக முடியாது, நடக்க முடியாது, அவங்கள பார்த்துக்கிறது இன்னொருத்தர் தேவை, இந்த மாதிரி எல்லாம் பயங்கள் அவங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் உடனே அது ஒரு கொடூரமான ஒரு நிலைமை, பாருங்க அது கொடூரமான நிலைமை, பயந்து போயிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே கதறி அழுதாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் வந்தாங்க, எல்லாரும் நல்ல விசுவாசிகள், எல்லாரும் வந்து அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம். பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்களாம், கர்த்தர் இந்த சகோதரிக்கு சுகத்தை தருவார்னு சொல்லி அவங்களும் விசுவாசிச்சாங்களாம், கர்த்தர் சுகத்தை தருவார்னு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன பண்ணாங்களா தெரியுமா,
இனி என்னுடைய வியாதியின் சிச்சுவேஷனை நான் வெளியே பெருமையாக நான் சொல்லிக்க மாட்டேன். எனக்கு இந்த வியாதி இருக்கிறத நான் அப்பப்போ சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தி அதில் நான் கான்சியஸாக இருக்க மாட்டேன். கர்த்தர் என்னை சுகமாக்குனார் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்களாம் பாருங்க. நான் சுகமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன், ஒரு ஃபைட் கொடுத்தாங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. வியாதி ஒரு ஃபைட் கொடுக்குதா, நீங்கள் ஒரு ஃபைட் கொடுங்க. பலவீனம் ஃபைட் கொடுக்குதா, நீங்களும் ஒரு ஃபைட் கொடுங்க. நம்மளா யாரு, நம்மளா வரியரா இல்லை வாரியரான்றது டிசைட் பண்ணிங்க இன்றைக்கே. நம்மளா கவலைப்படுறவங்களா இல்லைனா இறங்கி யுத்தம் பண்ணுறவங்களான்றது நம்ம டிசைட் பண்ணும். ஆல்வேஸ் பி அ வாரியர். கம் ஆன், ஃபைட் கொடுத்தாங்களாம் பாருங்க. அடுத்த ரெண்டு மாதம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சான். ஆனால் அந்த ரெண்டு மாதமும் கம்யூனியன் எடுக்க ஆரம்பித்தாங்களாம். ஏன், சத்துருக்களுக்கு முன்பாக வியாதியின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில், வியாதியின் அடையாளங்கள் மத்தியில் கம்யூனியன் எடுக்க கற்றுக்கணும். கர்த்தருடைய பந்தியில் உட்கார கற்றுக்கணும். கம்யூனியன் எடுப்பாங்களாம், தினமும் அறிக்கை செய்வாங்களாம், ஃபைட் பண்ணுவாங்களாம், கம்யூனியன் எடுப்பாங்களாம் பாருங்க. ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க கை உதறல் இல்லை, அவங்களுடைய சரீரத்தை இந்த பலவீனம் இல்லை, அந்த தலை ஆடிட்டே இருந்துச்சாம் பாருங்களா, பலவீனமா, அது இல்லை, அவங்க கால்கள் உடைய அந்த ஷேக்கிங் இல்லை. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அவங்க சரீரத்தில் இல்லைன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பிட்டாராம் பாருங்க. இதுதான் வெற்றி, வெற்றியுடைய வெளிப்படுத்தல். வெற்றி ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, சிலுவையின் மூலமா கிடைச்ச வெற்றியை கம்யூனியன் மூலமா சொல்லினே இருந்தாங்க. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வெளியே போ. இதை தான் நம்ம செய்யணும். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துற மெய்ப்பர் உங்களுக்காக எனக்கு இருக்கிறார். இன்னைக்கு சத்துருக்கள் போற வரைக்கும் நான் சேர்க்கையில் ஒழிஞ்சு நிற்கிறேன், அப்புறம் பந்தியில் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னா சத்துருக்கள் போவே இல்லை. இன்னும் பலவீனம் அப்படியே தான் இருக்குது பல பேருக்கு, இன்னும் சூழ்நிலை மாறவே இல்லை. ஆனால் விசுவாசிகளாக மாறலாமா நம்ம எல்லாருமே? வாங்க உட்காருங்க, நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த பந்தி முன்னாடி உட்காருங்க. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய பந்தியை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய பந்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கம்யூனியன் எடுக்கும்போது அந்த சரீரமும் இரத்தத்தின் அடையாளத்திலிருந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுங்க. நீங்க உட்கார்ந்திருக்க போது கர்த்தர் உங்க சத்துருக்களை உங்க கால் கீழே கொண்டு வருவார். ஒரு கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னொரு தடவை சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹாலலூயா. ஞாபகம் வச்சுங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, உங்க சத்துருக்கள் உங்க கால் கீழே வருவாங்க. அடுத்த வாரம் அபிஷேகத்தை பத்தி பார்க்க போறோம், அருமையான காரியங்களை பத்தி பார்க்க போறோம். ஆயத்தமா இருங்க, எக்ஸைட்டடா இருங்க. ஆனா இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, நம்ம உட்காரலாம், கர்த்தர் நம்ம எதிரிகளை நம்ம கால் கீழே கொண்டு வருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன், கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாருன்னு சொல்லி நான் நம்புறேன். எழுந்து நின்று கம்யூனியனுக்கு ஆயத்தமாகுங்க. அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில் எடுத்து வச்சுங்க. ஆனால் ஒரு சில வினாடிகள் கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாமா? எல்லாருமே நல்லா அந்நிய பாஷையில் துதிக்கலாமா? எல்லாருமே ஓ ரேபா ஷிந்த ரீ கோப்ரு கொலோந்த ரீ கலே நதீரி அந்தாலா Shanara rikalora deli yandele Krishna lini mori deki yandulu Shamrori kheti yarabaranta likrabona mandareni yandala Enakku satrukkalukku munbaga enakku or pandi aayatha paduthukira meipper enakkaga irukkar Na kavala pada poradilla Na sorndu pora maten Vyadin madhila pelavinathin madhila enakku or pandi kartar aayatha paduthi irukkar I will not give up நான் என் வெற்றியை கொடுக்க மாட்டேன், என் சமாதானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், என் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நல்லா கரங்களை ஊற்றி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம், யாருமே மௌனமாக இருக்க வேண்டாம், எல்லாரும் துதிங்க. ரேபா ஷிந்த ரீ கொரோல தேரி அந்தாலா ரியா ஸ்னீரி மோல தேரி அந்திலே ரிந்த லீ கரோல தேரி அங்கோ ரிகபால மாம்த ரீனி மோல தேரா ரியஷன மாம்துன ரிபால மாந்தி ரே கிரதாலி அந்தாலா ஆவியானவர் நிரப்பிட்டு இருக்கிறார், ஆவியானவர் நம்ம எல்லாரையும் தொட்டுட்டு இருக்கிறார், ஆவியானவர் பெரிய காரியங்களை செஞ்சு நமக்காக. Hallelujah. Thank you, Holy Spirit. We welcome you, Holy Spirit. Oh, move in amidst Holy Spirit. ஆவியானவரே அசைவாடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, விசுவாசத்தினால நன்மையினால கிருபையினால் நிரப்புங்க ஆவியானவரே. ஓ ரிபா ஷீப்ரலோ கோரோபோம் தீகோபிராம் தோகமாந்தால ரிகாலாந்தால. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. தயவு கிருபைகளுக்காக நன்றி, உங்க பந்திக்காக நன்றி. இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துட்டு உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை, எந்த கொள்ளை நோயும் என்னை அணுகாது,
நான் முற்றிலும் சுகமாயிட்டேன். இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துக்கங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால நான் ஜெயிச்சிட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் சுகமா இருக்கிறேன், வியாதி தோத்துருச்சு, பற்றாக்குறை தோத்துருச்சு, பலவீனம் தோத்து போச்சு, இயேசுவின் சிலுவை நிமித்தம் நான் ஜெயிச்சிட்டேன், என் எதிரிகள் என் கால் கீழே வருவாங்க சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால சொல்லு, இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் இது எல்லாத்தையும் அனுபவிக்க போறேன். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. ஹல்லேலூயா, கம் ஆன், நல்ல கைகளை உயர்த்தி ஒரு சில வினாடிகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாருமே எல்லாருமே, ஓ ரிபா ஷிம்ரோ ரோ கோலோ ப்ரோ ரதீனே யல் தரீனி மோல தேரி அங்காலா, ஓ ரிகா ஷரபலான மீன் தோரி கோலி அந்தரீனி மோல தீனா, ஓ ரிபா சந்திர ரீக ரோல தேரி ஓ ரியபால மாந்தாரி கோர பாந்தாலா. வியாதிக்கு அதிகாரம் இல்லை, பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை, அற்புதங்கள் நடக்கட்டும், நன்மைகள் நடக்கட்டும், எல்லா பலவீனங்கள் கட்டுகள் உடைக்கப்படட்டுமே சுபநாமத்தில். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஒவ்வொருத்தரையும் சுகமாக்குங்க, நன்மையால நிரப்புங்க, கிருபையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யுங்க. அப்பா இன்னைக்கு எங்களோட பேசுனீங்க, சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துற தேவன் நீங்க. நாங்க உட்காடுறோம்ப்பா, நாங்க சாப்பிடுறோம், உங்க பந்திய நாங்க அனுபவிக்கிறோம், எங்க சத்துருக்களை எங்க கால்கில நீங்க கொண்டு வருவீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம். நன்மையால நிரப்புங்க, கிருபையால நிரப்புங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் தோறும் சமாதானம் நிரப்பட்டும், வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும், அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில், ஹல்லேலூயா, கம் ஆன். என்ன அருமையான ஒரு போதனை, என்ன அருமையான ஒரு ஃபீஸ்ட் இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய டீச்சிங்ஸ் MP3 ஃபார்மேட்ல ஸ்பாட்டிஃபை சேனல்ல அவைலபிளா இருக்குது, செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல நம்மளுடைய எல்லா டீச்சிங்ஸும் அவைலபிளா இருக்குது. நம்மளுடைய இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ல ஆங்கிலத்துல செய்திகள் அவைலபிளா இருக்குது. பாருங்க, பெற்றுக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் உங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படட்டும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வாரம் ஒரு அருமையான டீச்சிங்கோட இதே 5வது வசனத்திலிருந்து உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் உங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிறார், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.